Hello guys, welcome back to our channel. So in the video, we will talk about this video. We will talk about this video. We will talk about personal use of HR settings. So that's why in the video, we will talk about this. Game settings plus என்னோட மொபைல் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து சொல்லிட்டேன் சரிங்களா சோ வந்து வேணும்னா வந்து வெச்சுக்கோங்க ஆனா வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேமுக்குமே வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேமுக்குமே கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வச்சிருந்த அந்த 4GB ரேமா இருக்கட்டும் இப்போ வச்சிருக்க 8GB ரேம் சோ வந்து போக்கோலயும் வந்து யூஸ் ஆகுது சோ அந்த தைரியத்துல தான் வந்து சொல்றேன் சோ வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் சரிங்களா சோ ஒரே ஒரு லைக் பண்ண கொடுத்துட்டு வீடியோ கொடுங்க சோ இப்போ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் ஸோ கைஸ் இப்போ வந்து வீடியோ கூட வந்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம் செட்டிங்ஸை வந்து சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த மொபைலில் என்னென்ன செட்டிங்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணோம் அதை பற்றி வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேமில் அந்த சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 82 வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா மாப்பிள்ள இவ்வளோ கம்மியாக வந்து வைக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் வந்து இருக்கும் ஸோ வந்து கம்மியாக தான் வந்து வைக்கணும் சரிங்களா இது கம்மியாக வைக்கிறதுனால என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அதிகமாக வந்து ரொட்டேட் பண்ண முடியாது ஸோ வந்து ஹெட்ஷாட்டு தரமாக வந்து விழுவோம் ஆனால் ஸ்க்ரீன் தான் வந்து லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நிறைய வீடியோவில் இந்த செட்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காண்டி இந்த செட்டிங்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இருக்க ரெட் டாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 2X scope இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 48 சரிங்களா ஸோ அதுக்கீழே இருக்க 4X எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 ஸோ வந்து அவ்வளோதான் வந்து வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் ஹெட்ஷாட் வந்து விழுவோம் நான் வந்து வீடியோ போகிறதுக்காண்டி வேறு செட்டிங்ஸாக வந்து ட்ரை பண்ணியிருக்கனால இந்த செட்டிங்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 21 வந்து வச்சுக்கோங்க ஸோ இதாங்க சென்சிட்டிவிட்டி வந்தது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸில் நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருந்து சரிங்களா ஸோ வந்து கண்ட்ரோல்ஸில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும் ஏம் ப்ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் சொல்கிறதான் முடிஞ்ச அளவு ப்ரீசைஸ் அண்ட் ஸ்கோப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஹிட் மார்க்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு சரிங்களா அது வந்து உங்களுக்கு வந்து கிளாசிக்கில் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நியூவில் வந்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த கஸ்டமர் சூட்டில் போனீங்க அப்படின்னா ஃபயர் பேலன்ஸ் சைஸ் எவ்வளோடாம அப்ளை வைக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸ் சென்சிட்டிவிட்டிக்கு கரெக்டாக வந்து 56 வந்து வச்சுக்கோங்க அப்படி வந்து 56 ஒரு வேலை ஹெட்ஷாட் வந்து விழுகலை அப்படின்னா 58 வந்து சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸாக நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுப்பேன் ஸோ அந்த 56 இல்லாட்டி வந்து 58 வந்து வச்சிருப்பேன் கீழே இருக்க அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குளோவால் வந்து கையே வந்து படாது ஸோ அதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஓகே கொடுத்துட்டு வெளியே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நம்மளோட மொபைலோட ரேமை பொறுத்தே கரெக்டாக வந்து வச்சுக்கணும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து வச்சுருவீங்க ஆனால் வந்து இந்த ஸ்மூத் கீழே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஹை எபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நார்மல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹையில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதே நான் ஏன் ஹையில் வந்து வைக்க சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனால் ஹெட்ஷாட்டே ஈஸியாக வந்து விழுகும் சரிங்களா ஸோ ஆனால் அல்ட்ரால மட்டும் அது வந்து கீழே வந்து கொடுத்துருப்பானுங்க செகண்டாக ஹை ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க அதுக்கும் ஹெட்ஷாட் வந்து சம்மந்தம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து நார்மலில் வச்சாலும் ஒன்று தான் ஹையில் வச்சாலும் ஒன்று தான் ஆனால் ஹை எபிஎஸ் வந்து ஃபில்டருக்கு கீழே வந்து கொடுத்துருப்பானுங்க சரிங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து ஹையில் வந்து வச்சுக்கோங்க ஸோ கேம் செட்டிங்ஸ் இவ்வளோதாங்க ஸோ சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன செட்டிங் சேஞ்ச் பண்ணால் அதையும் வந்து சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடியே திருப்பி வந்து சொல்கிறேன்னு வந்து கடுப்பாகாதீங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன செட்டிங் சேஞ்ச் பண்ண மாப்பிள்ள அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து போயிட்டு அங்கே வந்து சர்ச் பாக்ஸ் வந்துருக்கும் ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் எஸ்பிடி அப்படின்னு வந்து இது மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க ஸோ அது கீழே இருக்க லைனெலாம் வந்து டச் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு வந்து அந்த ஹெட்ஷாட் சம்மந்தம் கிடையாது ஃபஸ்ட்டில் இருக்க லைனை மட்டும் ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஐ வந்து ஆன் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து டிபிஐ நார்மல் டிபிஐ தான் சரிங்களா ஸோ வந்து 392 தான் ஒரு சில பேத்துக்கு வந்து இன்னும் வந்து டிபிஐனா என்னென்ன வந்து தெரியாமல் இருக்கீங்க ஸோ வந்து தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரீ ஃபயர் ஹெட்ஷாட் டிபிஐ செட்டிங்ஸ் இன் தமிழ் அது மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து வரும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் வந்து ஆதி காலத்தில் வந்து போட்ட வீடியோ சரிங்களா ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிபிஐ பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வந்து போடலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து சொல்லி விட்ருங்க நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து வந்துடும் ஸோ பாய் பை டேக் கேர் பீ சேஃப் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா முக முகா புக்கு முகம் குத்தி விட்ருவோம் ஸோ இப்போவே வந்து மனசாட்சியோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ விட்டுப்போங்க ஸோ பாய் பை டேக் கேர் பீ சேஃப் கைஸ்